ஊடகவியலாளர்களுக்கு நடைபெறுகின்ற அநியாயங்களை குறிப்பாக பேசுகின்ற பொழுது உண்மையிலே அந்த மூன்று சிங்கள ஊடகவியலாளர்களும் யுத்தத்திலே நடக்கின்ற அநியாயங்களை வெளிக்கொண்டு வருகின்ற வகையிலே செயல்பட்ட காரணத்தினாலேதான் அவர்களும் வந்து ஒன்றில் கொல்லப்பட்டது இல்லாட்டி காலமானாக்கப்பட்டவர்கள். லசந்த விக்ரமதுங்களுடைய கொலை ஒரு மிக கொடூரமான கொலை, உலகத்துடைய கண்ணுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு கொலை. அப்படி இருக்க வந்து அவருடைய கொலை சம்பந்தமாக விசாரணை மிகவும் ஒரு சரியான வகையிலே நடைபெறாமல் இருக்கவும் கூட, அதை தொடர்பாக பலர் பேசினாலும் கூட, அதுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை, லசந்த விக்ரமதுங்க இந்த போருக்கு முற்றிலும் எதிரானவர். அவர் தமிழ் மக்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களை வெளிக்கொண்டு வந்தவர். அந்த அநியாயங்கள் ஒரு இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மூடி மறைக்க வேண்டும் என்று அரசாங்கங்கள் யோசித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் வந்து அவர் அதை அம்பலப்படுத்தினவர். அதே போல் பிரகீத் எத்னியாகுலா நீங்கள் எடுத்து பார்த்தால், அவர் வந்து கிளஸ்டர் குண்டுகள் தொடர்பாக தகவலை எடுத்து வச்சிருந்த ஒரு நிலையிலே அதை வழிகாட்டுகின்ற ஒரு செயல்பாட்டிலே அவர் இறங்கின பொழுதுதான் அவரும் காணாமலாக்கப்படுகின்றார். 43 தமிழ் ஊடகவியலாளர்கள், மாமனிதர் சிவராம் உட்பட, திரு நடேசன் அவர்கள் உட்பட அனைவரும் யுத்தத்தில் நடக்கின்ற அநியாயங்களை வெளிக்கொண்டு வருகின்ற கோணத்தில் தான் அவர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்ய வேண்டி வந்த. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த உண்மை, இந்த யுத்தம் தமிழருக்கு குரல் கொடுத்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவர்கள் அனைவரும், அது தமிழாக இருக்கலாம் சிங்களவர்களாக இருக்கலாம், பாதிக்கப்பட்ட அந்த உண்மை வெளிக்கொண்டு வருவதற்கு உண்மையிலே இன்றைக்கு வந்து நேஷனல் கமிட்டி ஃபார் மீடியா ஃப்ரீடம் என்ற ஒரு அமைப்பும் கணிசமான முற்போக்குவாத இடதுசாரி சிங்கள ஊடகவியலாளர்களை மட்டும்தான் இந்த கோணத்தில் செயல்படுகின்றதுன்றது மிகவும் துரதிருஷ்டவசமான விஷயம். ஏனென்றால் இங்கே தமிழ் மக்களுக்கு நடக்கின்ற அநியாயங்கள், ஊடகங்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களை வெளிக்கொண்டு வருவதிலே அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கலந்து கொள்கிறார்களே தவிர, ஆனால் இந்த ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு நடந்த அநியாயத்துக்காக கொலை செய்யப்பட்டதுதான் இந்த ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரும், 43 தமிழர்களாக இருக்கலாம் 3 சிங்கள மக்களாக இருக்கலாம், அத்தனை பேரும் வந்து தமிழர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து நடக்கிற அநியாயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு செயல்பட்ட ஒரு காரணத்துக்காகத்தான் நடக்குது. அதுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இனவாதத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையிலே உண்மையிலே இந்த ஊடகங்களை சார்ந்து அனைவரும் செயல்பட வேணும் என்ற ஒரு நிலைமை இருந்தாலும் கூட, துரதிருஷ்டவசமாக தெற்கிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுடைய குரல் முற்றுமுழுதாக இந்த விடயத்திலும் கூட நசுக்கப்பட்டு இருக்கின்றது. இன்றைக்கு வந்து லசந்தாவுடைய கொலையாக இருக்கலாம், பிரகீத் எக்னியாவுடைய கொலையாக இருக்கலாம், அது கூட இன்றைக்கு பெருசுப்படுத்தப்படுகின்றதுக்கு ஒரே காரணம் வந்து அது மஹிந்த ராஜபக்சவால செய்யப்பட்ட ஒரு விடயம். ஆனால் சந்திரகாந்த காலத்தில் வந்து மாமனிதர் சிவராம் கொலை செய்யப்பட்டார், எத்தனையோ பேர் வந்து அதுக்கு முதல் வந்து கொலை செய்யப்பட்டவர்கள். ஆனால் அதை பற்றி பேசாமல் இருக்கிறார்கள். இந்த ஆட்சிக்கு நெருங்கினவர்கள், இந்த ஆட்சிக்கு நெருங்கினவர்கள் வந்து இன்றைக்கு கொலைகாரர்களாக வந்து அடையாளப்படுத்தப்படக்கூடாதுன்றதுக்காக வெறுமனே லசந்தாண்டையும் பிரகீத்லேயும் கொலை இல்லாட்டி காணாமலாக்கப்பட்ட விடயத்தை மட்டும்தான் அவர்கள் இன்றைக்கு எடுத்து காட்டுகிறார்கள். ஆகவே இந்த இனவாத அரசியல், இந்த பக்கசார்பு அரசியலை தாண்டியும் நாங்கள் இந்த தமிழ் சிங்கள ஊடகவியலாளர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்ட உண்மைகளை கொண்டு வருவதற்காக கொலை செய்யப்பட்டதுக்கு நாங்கள் அனைவரும் பாடுபடணும். எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் ஊடகவியலாளர்கள் எந்த கட்சி சார்ந்தோ, எந்த தரப்பு சார்ந்தோ, எந்த சிந்தனை சார்ந்ததாகவோ இருந்தாலும் கூட அவர்கள் அனைவரும் வந்து இந்த உண்மை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒன்று சேரினோம். அதே போன்று முற்போக்குவாத சிங்கள அமைப்புகளோடு நாங்கள் சேர்ந்து இந்த யதார்த்தத்தை விளங்கி கொண்டு வருவதற்கு, இந்த இனவாதத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு நாங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்.